வணக்கம் வியூவர்ஸ், நாம் இப்போது விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுற உற்சாகத்தில் இருக்கோம். அது பற்றின சிறு தொகுப்பு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நட்புகளுக்கு நன்றி. இந்த விநாயகர் பதிவிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் பதிவுகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு தெற்கிறத வீதியில் ஆதி விநாயகர் கோயில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நடராஜர் கோயிலுக்கு போல் பழமை மிக்கது இந்த கோயிலும். நடராஜர் ரகசியம் பற்றின குறு ஓலைச்சுவடியில் இக்கோயிலை பற்றின சிறப்பு இருக்குது. கருவறையில் விநாயகர் பார்த்திங்கன்னா யானை முகம் இல்லாதபடிக்கு மனித முகத்துடன் காணப்படுதார். இந்த விநாயகரை நீங்கள் தேடி போய் வணங்கினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இவரை பற்றின குறிப்புகள் நடராஜர் ரகசிய ஓலைச்சுவடியிலையும் காணப்படுதுன்னா இந்த விநாயகர் எவ்வளவு பழமையான விநாயகர்னு பாருங்கள். இவ்வளவு பழமையான விநாயகரை நம்ம தேடி சென்று வணங்கினா மிக்க நன்மைகள் கிடைக்கும். கிருதயுகத்தில் சிம்ம வாகனமும் திரேதாயுகத்தில் மயில் வாகனமும் துவாபர யுகத்தில் மூஞ்சுரு வாகனமும் கலியுகத்தில் எலி வாகனமுமாக விநாயகர் விளங்குகிறார்ங்கிறது ஒரு கூடுதல் தகவல். விநாயகர் வந்து நவகிரகங்களில் கேது பகவானுடைய அதிதேவதை. விநாயகருக்கு ஒரு கொம்பு, இரண்டு செவி, மூன்று கண்கள், நான்கு தோள்கள், ஐந்து கைகள், ஆறு எழுத்து மந்திரத்தை உடையவர் என எண்ணலங்காரத்தில் வணங்குகிறார் அவ்வாரியார். அதனால தான் அஞ்சு கரத்தினைன்னு சொல்கிறாங்க. நாலு கரங்களும் ஒரு தும்பிக்கையும் உள்ளதுனால தான் இவரை ஐங்கரத்தான்னு சொல்கிறாங்க. விநாயகருக்கு முதன் முதல்ல நான் அகவல் பாடின் அகவல் வந்து தமிழ் பாடல்களில் ஒரு வகை. இந்த முதன் முதல்ல அகவல் சீத கலப செந்தாமரைவும் பாத சிலம்பும் பல இசை பாட பொன்னரஞானும் பூந்துகிலாடை வண்ணமருங்கில் வளர்ந்தள கெரிப்பன்னு ஔவையார் அகவல் பாடினது விநாயகருக்கு தான் முதன் முதல்ல ஔவையார் பாடினாங்க. விநாயகருக்கு தோப்புக்கரணம் முதல்ல போட்டு வழிபட்டவர் அகஸ்தியர். அதே மாதிரி விநாயகருக்கு முதன் முதல்ல கொழுக்கட்டை செஞ்சு வழிபட்டது வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி. விநாயகருடைய முதல் பக்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா புருசுண்டி முனிவர். உயிர் கூட்டங்களின் தலைவன் கணபதின்னு பேர். கணங்களின் தலைவன் கணபதி, பதி நாக்கியா தலைவன், ஒப்பற்ற தலைவன், வீணாக்கியா எல்லாத்துக்கும் மேலானவர், நாயகன் என்றால் தலைவர். தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாத தெய்வம் விநாயகர். அதனால தான் பாருங்கள் முதல்ல நம்ம விநாயகரை கும்பிடுதோம். சிவபெருமான் அடியும் முடியும் காண முடியாத சிவபெருமான் விநாயகரை மறந்துட்டார். அப்போந்தான் திருபுரம் எரிக்க போகிறாரு, அச்சு முறிஞ்சிட்டு. அதுக்கு தான் விநாயகரை சொல்லுவாங்க, முப்புறம் எரித்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதி தீரான்னு விநாயகரை எல்லாத்துக்கும் மேலான தீரன் சிவபெருமானுடைய தேர் அச்சையை முறித்தவன்னு சொல்லுவாங்க. இவருக்காக பாடின பாடல் காரிய சித்தி மாலை. இதை பாடினவர் வந்து கச்சிப முனிவர். கச்சிப முனிவர் பாடின இந்த காரிய சித்தி மாலை எட்டு பாடல்களை உடையது. உங்களுக்கு ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள், ஏதாவது காரியங்கள் நிறைவேறணும்னா இந்த காரிய சித்தி மாலையை நீங்கள் தினமும் 21 முறை சொல்லிக்கிட்டே வந்தால், இல்லை உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும். 16 சொன்னால் பலன் உண்டு. விநாயகருக்கு 16 போற்றி இருக்குது.
ஓம் அருள்வடி உடையாய் போற்றி, ஓம் ஆன்மீகம் வளர்ப்பாய் போற்றி, ஓம் இகம்பரம் அருள்வாய் போற்றி, ஓம் ஈடின இலாதாய் போற்றி, ஓம் உண்மையாய் ஒளிர்வாய் போற்றி, ஓம் ஊக்கம் ஊட்டிடுவாய் போற்றி, ஓம் என்னெழுத்து ஆணாய் போற்றி, ஓம் ஏக நாயகனே போற்றி, ஓம் ஐங்கர மூர்த்தியே போற்றி, ஓம் ஒளி முதல் முடிவே போற்றி, ஓம் ஓங்காரத்து உருவே போற்றி, ஓம் அவ்வைக்கு அருளியவா போற்றி, ஓம் கணங்களின் பதியே போற்றி, ஓம் சக்திமிக ஈவாய் போற்றி, ஓம் தவ நிறை அருளே போற்றி, ஓம் பரிபூரண பொருளே போற்றி. இவர் பரிபூரணங்கிறதுனால தான் பூரணம் உள்ள வச்ச மோதகத்தை நாம் இவருக்கு படைக்கிறோம். நீங்கள் எத்தனை பிரசாதங்கள் போட்டாலும் ஒரு நாலு மோதகமாவது செய்து கும்பிட்டால்தான் விநாயகர் திருப்தி அடைவார். இவருக்கு பிரியமானது அப்பம், அவல், எள்ளுருண்டை, பொறி, தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, சுண்டல், இப்படி எல்லா வகையான உணவுப் பொருள்களையும் அவர் விரும்பி சாப்பிட்றாரு. அவர் விரும்பி சாப்பிட்றாரோ இல்லையோ, நாம் அவருக்கு படைத்து நாமளே சாப்பிட்றோம். இதனால் சுவாமி என்ன அர்த்தம் சொல்கிறார், எனக்கு படைப்பதெல்லாம் உனக்கே, நான் படைத்ததெல்லாம் உனக்கேன்னு சொல்லாமல் சொல்கிறாரு. நீங்கள் இந்த விநாயகர் சக்தியை சதுர்த்தியை நல்ல சிறப்பாக இதுபோல் துதிகள் பல சொல்லி வணங்கி விநாயகருடைய பரிபூரண அருளை அடைங்க. விநாயகருடைய பரிபூரண அருள் கிடைச்சா நமக்கு கேது பகவானுடைய தொல்லைகள் தீரும். கேதுக்கு அதிபதி விநாயகர். இதுபோல் ஆன்மீக தொடர்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.